அதை தன்னுடைய செய்திகளை சொல்ல துவங்கும். இத என்ன செய்தி? இந்த ஹதீஸ் விளக்கப்படுத்தும். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், قال قرأ رسول الله هذه الآية يومئذ تحدث أخبارها. رسول الله صلى الله عليه وسلم إن يومئذ تحدث أخبارها إن آية يودي ناركل. قال أبدي يودي بتشون ناركل أتدرون ما أخبارها أولئك سيدي قال إن أنتم أنغلك تريما صحابة قال بات رسول الله كتاركل أتدرون ما أخبارها أولئك سيدي قال إن أنتم أنغلك تريما. قالوا صحابك சொன்னார்கள் الله ورسوله عالم الله அவருடைய رسولுக்கு தான் தெரியும். قال رسول الله சொன்னார்கள் فإن أخبارها அவருடைய செய்திகள் என்ன என்றால் أن تشهد على كل عبد وأما ஒவ்வொரு அடியானான ஆணுக்கும் பெண்ணுக்கும் بما عمل على ظهرها அந்த பெண்ணும் ஆணும் அந்த பூமியின் மீது என்ன செய்தார்கள் என்று சொல்வதுதான் பூமியுடைய செய்தி. عمل كذا وكذا يوم كذا وكذا فهذه أخبارها. இந்த குறிப்பிட்ட நாளையில இன்ன வேலையெல்லாம் அவர்கள் செய்தார்கள் என்று பூமி சொல்லும். அதுதான் அவருடைய செய்தியாகும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இந்த பொருள் என்னது? முந்தி ஒரு காலம் இருந்தது என்ன இந்த ஹதீஸுக்குரிய பொருள், என்ன இந்த ஆயத்துக்குரிய பொருள் என்று விளங்குவது கஷ்டமாகிறது. ஆனால் நாங்கள் வாழ்கின்ற இந்த காலத்தில் இதை வழங்குவது மிகவும் லேஸ். இப்போ இருக்கிற டெலிவிஷன், இப்போ இருக்கிற ரேடியோ, இப்போ இருக்கிற ஏனைய தொழில்நுட்ப சாதனங்கள் எல்லாம் எங்களுக்கு சொல்லும். இந்த பூமியில் மனிதனுடைய செயல்களையும் அவனுடைய சொற்களையும் பதிவதற்கான ஒழுங்குகள் இந்த பூமியில் இருக்கிறது. இந்த பூமியில் அந்த ஒழுங்கு இருக்கிறது என்று மிக தெளிவாக எங்களை டெக்னாலஜி இப்போ அழகாக சொல்லும். நாங்கள் செய்கின்ற எல்லா செயல்களும் எல்லா வகையான பேச்சுகளும் இதில் சுற்றி இருக்கிற வளிமண்டலத்தில் அப்படியே பதியப்படுகிறது என்பது மிக தெளிவான உண்மை, கண்டுபிடிக்கப்பட்ட மிக தெளிவான உண்மை. அந்த கருத்தை தான் மொத்தமாக குர்ஆன் இங்கே யௌமைதின் துஹத்திசு அக்பார், பூமி மனிதன் என்ன செய்தார் என்பது பற்றி அப்படியே சொல்லும். நாங்கள் செய்த அவ்வளவுமே பதியப்பட்டிருப்பதன் காரணமாக அல்லாஹு தஆலா அந்த காட்சிகளை அப்படி சாட்சியாக எடுத்து காட்டுவான். இந்த கருத்தை தான் குர்ஆன் என்ற வசனத்தூடாக சொல்கின்றான். குர்ஆனை நாங்கள் மொத்தமாக பார்க்கும் போது மனிதண்ட இந்த செயல்களுக்கான சான்றுகளை அல்லாஹ் மூன்று வகையில சொல்வதாக காண்றான். குறிப்பாக மூன்று வகை, இன்னும் பல இருக்குது. பொதுவாக பிரதானமாக மூன்று அமைப்புல அல்லாஹு தஆலா மனிதனை அந்த காலத்தில், அதாவது மறுமை நாளில் அவருடைய செயல்களுக்கு சாட்சியாக மூன்று விஷயங்களை கொண்டு வருவார். ஒன்று பதிவேடு, சூரத்து காஃபில் 49 வசனத்தில் மாலிஹா அதல் கிதாப் லா யுகாதிரு சகீரத்தன் உலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸா. மனிதன் அந்த மலாயக்கத்தினால் பதிவு செய்யப்பட்ட அந்த ஏடுகளை காட்டும் போது இப்படி சொல்வான் என்று இந்த சூரா சொல்கிறது. என்ன இந்த புத்தகம் பதிவேடு? ஒரு சின்ன விஷயத்தையும் ஒரு பெரிய விஷயத்தையும் எதையுமே விட்டு வைக்காமல் கணக்கிட்டு வைத்திருக்கிறதுவே என்று மனிதன் ஆச்சரியப்பட்டு பதிவேடு கையில் கிடைக்கும் போது சொல்வான் என்று இந்த ஆயத்தை சொல்றான். இது ஒன்று, அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய செயல்களை எல்லாம் பதிவு செய்வதற்காக மலாயக்கத்தில் நியமித்திருக்கிறான். அந்த மலாயக்கத்தினுடைய பதிவேடு மனிதனுக்கு எதிரான அல்லது மனிதனுக்கு சார்பான ஒரு சாட்சி. இரண்டாவது சாட்சி மனிதனுடைய உறுப்புகள். அதாவது சூரத்து 100லையும் இன்னும் பல சூராக்களையும் குர்ஆன் சொல்லும், யௌம தஷ்ஹது அலைஹிம் அல்சினத்துஹும் வைதீஹிம் வர்ஜுலுஹும் பிமா கானு யஅமலூன். அவனுடைய நாவுகளும் கைகளும் கால்களும் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று அவர்களுக்கு சாட்சி சொல்லும், அவர்களுக்கு எதிராக அந்த நாளில் சாட்சி சொல்லும் என்று அல்லாஹ் சூரத்து 100ல சொல்றான். எனவே இது இரண்டாவது சாட்சி. மூன்றாவது சான்று இப்ப சொன்ன சான்று, யௌமைதின் துஹத்திசு அக்பாரா, பூமியே முழு பூமியும் சேர்ந்து சொல்லும் மனிதன் செய்த அனைத்து செயல்களை. ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமியில் இருந்து கொண்டு இன்னின்ன செயல்களைத்தான் செய்தான்
இன்னின்ன பேச்சுகளைத்தான் பேசினான் என்று பூமி சொல்லு. எனவே அல்லாஹு தஆலா இந்த விசாரணை மன்றத்தில் மனிதன் என்றுமே மறுக்க முடியாத இதர்சனமான சான்றுகள் அப்படியே காட்டுவான். பெரும் பட்டுளை மாத்திரமல்ல, காட்சியாகவும் இந்த வளிமண்டலத்தில் இருக்கிற பதிவு செய்யப்பட்ட அவ்வளவு காட்சிகளையும் எடுத்து காட்டுவான். மனித உடல் உறுப்புகளையே பேச வைத்து அல்லாஹ் காட்டுவான். எனவே மறுக்கக்கூடிய எந்த சந்தர்ப்பமும் இல்லாத அளவுக்குத்தான் மனிதன் அல்லாஹ் வைப்பான். இது எதை எங்களுக்கு காட்டுகிறது என்றால், அல்லாஹு தஆலா விசாரணையின் போது யாரை விசாரிக்க போறான், யார் விசாரணைக்கு அகப்படுகிறார்களோ அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்பது ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹிஸாபா ஃபக்கத் உஸ்வி, யார் விசாரணைக்கு உட்படுகிறார்களோ அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். விசாரணைக்கு அகப்படாதவன் தான் சொர்க்கத்துக்கு போவான். விசாரணைக்கு இருந்தால் அவன் தண்டனைக்கு அகப்பட்டான்னு கருத்து. எனவே யார் விசாரணைக்கு உட்படுவார்கள்? காஃபிர்கள், பெரும்பாவிகள். அவங்க மிக பெரும்பாலும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவர்கள் அல்ல. உலகத்தில் வாழும் போது அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவர்கள் அல்ல. அல்லாஹ் எப்படி அவங்கள்ட்ட நிறுவனம், நான் அல்லாஹ் எனவே நான் சொல்றதை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி போதா? இப்ப நியாயமாக அல்லாஹ் பார்த்த நீ செய்த செயல்கள் எல்லாம் இந்த பாரு, அப்படியே படமாக, அப்படியே பதிவுகளாக, உடல் உறுப்புகள் பேசுவதாக அப்படியே அல்லாஹ் காட்டுவான். எந்த நிராகரிப்பாலும் மறுக்க முடியாத ஒரு நிலைக்கு அது வரும். இந்த கருத்தை தான் அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லிக்கார். எனவே எந்த மனிதனும் அந்த விசாரணை மன்றத்தின் போது மறுக்க முடியாத சான்றுகள் தான் அவனுக்கு முன்வைக்கப்படும். அல்லாஹு தஆலா யாரையுமே அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ப, அவருடைய ஆற்றலுக்கும் சக்திக்கும் ஏற்ப மாத்திரம் தண்டிப்பதில்லை, மாற்றமாக மிக நிதர்சனமான சான்றுகளை காட்டித்தான் அல்லாஹு தஆலா அந்த நாளில் தண்டிப்பான். அதில் மிக பிரதானமான சான்றை தான் இந்த சூரால அல்லாஹ் சொன்னார், பூமி முழுக்க மனிதனுடைய செயல்களுக்கு எதிர்ச்சான்றாக அமையும். இதுதான் மிக பிரதானமான சான்று. மலாயக்கத்துகள் எழுதி வைத்த சான்றையும் விட, மனிதன் உடல் உறுப்புகள் சொல்லக்கூடிய சான்றையும் விட பூமியில பதியப்பட்டிருக்கிற இந்த சான்றுகள் தான் கடும் சான்று என்று சொல்லி அல்லாஹு தஆலா அந்த சான்றை மட்டும் இந்த சூரால சொல்லிக்காட்டு நாம் காண்டோம். அடுத்தது அடுத்த வசனத்துல இந்த வசனத்தை கவனமா பார்க்கிறோம், ஏன் இந்த இப்படி சொல்கிறது, அந்த நாளில் பூமி தன்னுடைய செய்திகளை சொல்லும், அதாவது மனித செயல்களை, மனித சொற்களை அதற்கான சான்றாக பூமி அனைத்தையும் அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கும். ஏன் அப்படி செய்கிறது அல்லாஹ் சொல்றான், ஏனெனில், ஏனெனில் ரப்பக்க உம்முடைய இரட்சகன் அவுஹானா, அதற்கு அதனை உணர்த்தி இருந்தான். இந்த சொல் தான் நாங்கள் நுணுக்கமாக பார்க்க வேண்டிய சொல். குரான்ல அவுஹா என்ற இந்த சொல் மோதாவ நாங்கள் பார்ப்போம். அவுஹா என்ற சொல்லுக்கு அரபு மொழியில இதுதான் பொருள், மொழி பொருள். குரானுடைய மட்டுமல்ல பொதுவாக மொழி பொருள் இதுதான், சரி உன் ஹஃபியும், விரைவாகவும் மறைமுகமாகவும் அறிவித்தல். இதன் அவுஹா என்ற சொல்லுக்கு நேரடியான பொருள். நாங்கள் வஹின்னு சொல்லுவோமே, வஹி ஒரு மொழி சொல். நாங்கள் பாவிக்கிற அந்த கலைச்சொல் பிரயோகத்திலே அல்ல, வஹி என்ற மொழி சொல்லு கருத்து இது, விரைவாகவும் மறைமுகமாகவும் அறிவித்தல். குரான் இந்த சொல்ல 67 இடங்கள்ல பாவிச்சிருக்கு. இந்த அவுஹா என்ற சொல் பிரயோகத்தை குரான் 67 இடங்கள்ல பாவிச்சிருக்கு. அது மனிதனுக்கு மட்டுமல்ல பாவிச்சிருக்கு இந்த சொல்ல, நபிமார்களுக்கு வஹி அறிவிக்கிற கருத்துல மட்டுமல்ல பாவிச்சிருக்கு, சடப்பொருட்களுக்கும் பாவிச்சிருக்குது, மனிதன் அல்லாத உயிரினங்களுக்கும் இந்த சொல்ல குரான் பாவிச்சிருக்கு. அவுஹா என்று சொல்ல மனிதன் அல்லாத உயிரினங்களுக்கும் பாவிச்சிருக்குது, வெறும் சடப்பொருட்களுக்கும் பாவிச்சிருக்கு. எனவே மனிதன் அல்லா மனிதனுக்கு இந்த சொல்ல பாவிக்கும் போது, அவுஹா என்று சொல்ல மனிதனுக்கு பாவிக்கும் போது, நபிமார்களுக்கும் பாவிச்சிருக்குது, நபிமார்கள் அல்லாதவர்களுக்கும் பாவிச்சிருக்கு. உதாரணமாக மூசா அலி இஸ்லாம் உடைய வைஃப், மூசா அலி இஸ்லாமுடைய உம்மாக்கு மூசா அலி இஸ்லாம் அவங்களை பெட்டியில போட்டு நைல் நதியில வீசிந்து அல்லாஹ் அவுஹான்னு சொல்ல பாவிச்சு. அப்ப என்ன கருத்து, அவுஹா இலா உம்மி மூசா, மூசாவுடைய தாய்க்கு அல்லாஹு தஆலா அவுஹா வஹி அறிவித்தான். நம்முடைய மூசா அலி இஸ்லாம் உம்மா நபியா இல்ல, பைன கருத்து உணர்த்தினான். அல்லாஹ்
உணர்த்தினான் என்று பொருள். இப்படி இன்னும் பலருக்கும் அல்லாஹு தஆலா அவஹான்னு சொற்பிரயோகத்தை நபிமார்கள் அல்லாதவர்களுக்கு அல்லாஹ் பாவித்திருக்கிறார். அதே மாதிரி அல்லாஹ் இந்த இதை பாருங்க இந்த ஆயத்தை வாவஹா ரப்புக இலன் நஹல், தேனீக்கு அல்லாஹு தஆலா உம்முடைய இரட்சகன் வஹி அறிவித்தான் அப்படியா உணர்த்தினான் என்று பொருள். நீ இப்படி எல்லாம் உன்னுடைய உணவுகளை தேடப்போ உணர்த்தினான். என்ன பொருள்? இயல்பூக்கமாக தேனீக்கு இயல்பூக்கமாக அது காணப்படுகின்றது. இயல்பாகவே தேனீட்டு அது இருக்கு, அந்த உணர்வு இருக்கிறது. அந்த கருத்தை கொடுப்பதற்கும் அல்ல அவுஹா என்ற சொற்பிரயோகத்தை பார்க்கிறான். இதைத்தான் கவனமாக பார்க்கும். குர்ஆன் என்ன செஞ்சிருக்கின்ற தௌஹா என்ற சொற்பிரயோகத்தை பாவிக்கும் போது ரெண்டு மாதிரி பாவிக்கிறது. உயிரினங்களுக்கு பாவித்தால், மனிதனோ மனிதன் அல்லாத உயிரினங்களுக்கோ பாவித்தால் அல்லாஹ் அவுஹா இலா இந்த இலா என்ற சொற்பிரயோகத்தை பாவிச்சிருக்கு. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு பாவிக்கிறது, இலா என்ற சொற்பிரயோகத்தை பாவிக்கிறது. ஒரு இடத்திலிருந்து செய்து இன்னொரு இடத்துக்கு போறது, அல்லது ஒரு ஆள் இன்னொரு இடத்துக்கு நகர்றதுக்குத்தான் இலா என்ற சொற்பிரயோகத்தை பாவிக்கிறது. உயிரினங்கள் அல்லாத பொருட்களுக்கு பாவிக்கும் போது அல்லாஹ் இந்த மாதிரி இடைச்சொற்களை பாவிக்கிறது. ஃபீ ல இந்த சொற்பிரயோகங்கள் பாவிச்சிருக்கு. அந்த நேரத்தில் இந்த பாருங்க அல்லாஹ் ஒவ்வொரு வானத்துக்கும் அதனுடைய விவகாரங்களை உணர்த்தினான். ஒவ்வொரு வானத்துக்கும் அல்லாஹ் அதனுடைய விவகாரங்களை உணர்த்தினான். இதே இப்ப நாங்க பார்த்தா பி அன்ன ரப்பக்கு அவுஹால இங்க இலா வரல, இணை மிலா இல்ல, ஃபீ ல என்று சொல். அது அந்த குறிப்பிட்ட சடப்பொருளுக்குள்ளால் உள்ள இயல்பு. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதல்ல. இந்த கண்ணோட்டத்தில் அல்லாஹு தஆலா இங்கே ஃபீ இலாண்டு ல அண்டு வேற ரெண்டு இடைச்சொற்களை பார்த்துருக்குறாங்க. இதிலிருந்து நாங்கள் என்ன புரிந்து கொள்றோம் என்றால், மேலே சொன்ன அந்த ஆயத்து பி அன்ன ரப்பக்கு அவுஹாலா, ஏன் அந்த பூமி இப்படி பேச துவங்கியது? ஏனெனில் உம்முடைய இரட்சகன் அதற்கு உணர்த்தினான். அந்த பூமியில் அது இயல்பாக இருக்கிறது. இந்த பூமியில் அது வகையாக இருக்குது. ஏற்கனவே அல்லாஹ் உணர்த்தி வைத்திருக்கிறான். குறிப்பிட்ட மர்ம நாள் வந்த உடனே இந்த பூமி பேசத்துவங்கும். பூமியில் இருக்கிற அந்த மனிதன் பதிவுகள், வளிமண்டலங்களில் பதிவுபட்டிருக்கிற பதிவுகள் அப்படியே வெளியில் வர தொடங்கும். எனவே இயல்பாக இருக்கிறது இந்த விடயம் என்ற கருத்தை தான் அல்லாஹு தஆலா இந்த பியன்ன ரப்பக்கா உஹாலஹா என்ற வசனத்துல சொல்கிறான். பூமி இயல்பாக இந்நிலை உள்ளது என்ற பொருளை உணர்த்துவதுதான் தௌஹா என்ற சொற்பிரயோகத்தில் கருத்து. எங்களுக்கு தெரியும் அல்லாஹு தஆலா அந்த காலத்தில், அதாவது விஞ்ஞான முன்னேறாத டெக்னாலஜி பற்றிய அறிவற்ற காலத்தில் இந்த சூறாவை இறக்கிறார். அப்போ என்ன செய்யணும்? அந்த மக்களுக்கு ஏதோ புரியும், ஏதோ ஒரு கருத்து வழங்கும். அதுக்காகத்தான் இப்படியான சில நுணுக்கமான சொற்பிரயோகங்களை பாவித்து விட்டேன். எங்களுக்கு இந்த கருத்து இப்போ மிக தெளிவாக வழங்கும். இயல்பாகவே பூமியில் இந்த பதிவுகள் எல்லாம் இருக்கிறதுன்னு சொன்னால் இயல்பாக வழங்கும். அந்த கண்ணோட்டத்தில்தான் அல்லாஹு தஆலா பியன்ன ரப்பக்க அவுஹாலஹா என்ற வசனத்தூடாக சொன்னான். எனவே அல்லாஹ் இங்க மிக தெளிவாகவே நவீன மனுஷனுக்கு சொல்கிறான், நீங்கள் செய்கின்ற அனைத்து செயல்களும் நீங்கள் பேசுகின்ற எல்லா பேச்சுக்களும் இந்த பூமியில் பதிவாக இருக்கிறது. அந்த குறிப்பிட்ட மறுமை நாள் வந்துவிட்டால் அதையெல்லாம் வெளியில வந்து உங்களை அப்படியே அப்பட்டமாக காட்டி கொடுக்கும். இந்த சான்றுகளோடு தான் நீங்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்பதனை அல்லாஹு தஆலா உங்களுக்கே காட்டி தருவார் என்ற கருத்தை தான் இந்த வசனங்கள் எங்களுக்கு சொல்கின்றன. இப்போ நாங்கள் அடுத்த வசனத்துக்கு வருவோம். இப்ப அல்லாஹ் சொல்கின்றான், இப்படி மனிதர்களுக்கு இந்த செயல்களுக்கான செயல்களை எல்லாம் அல்லாஹ் காட்டுவதற்காக இந்த மனிதர்கள் எல்லோரும் குறிப்பிட்ட இடத்தை நோக்கி போவார்கள். அந்த கருத்தை தான் அடுத்த வசனம் சொல்லு. யோமே நீ எஸ்துரு நாசு அஷ்டாத்தன் யுரவ் ஆமாலம், அந்நாளில் மனிதர்கள் தங்களுடைய செயல்கள் காட்டப்படுவதற்காக கூட்டம் கூட்டமாக திரும்பி செல்வார்கள். எஸ்துரு உண்டா திரும்பி சென்றார், திரும்பி சென்றான் கருத்து என்னது? புதை குழியிலிருந்து திரும்ப மீள்றது, அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு திரும்பி செல்வார்கள். ஒவ்வொருவரும் வருவர் அஷ்டாத்தன் சொல்லுக்கு அப்படி கருத்து கொடுக்கலாம்.
அத வேற ஒரு சூரா சூரத்து மரியம்ல 95வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான் வ குல்லுஹும் ஆதீஹி யௌமல் கியாமத்தி ஃபர்த மறுமை நாளில் ஒவ்வொருவரும் தனித்தனியாக வருவார்கள் உள்ள கருத்து என்ன அங்க உறவுகள் எதுவும் கிடையாது குடும்பம் சமூகம் அண்டை விட்டான் இது ஒன்றும் கிடையாது தனித்தனிய வந்து தனித்தனியாக எல்லாரும் தங்கள் நன்மைகளுக்கு தீமைகளுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டு போக வேண்டும் யாரும் யாரையும் குற்றம் சுமத்துவதோ யாரும் யாருக்கு பொறுப்பாக இருப்பதோ அன்று சாத்தியமானது அல்ல அந்த கண்ணோட்டத்துல தான் குல்லுஹும் ஆதீஹி யௌமல் கியாமத்தி ஃபர்த மறுமை நாளில் ஒவ்வொருவரும் தனித்தனியாக வருவார்கள் என்ற கருத்தை இந்த ஆயத்து கொடுக்கலாம் அஷ்டாத்தன சொல் இன்னொன்று சூரத்து நபால நாங்க ஏற்கனவே பார்த்தது போல நீங்கள் கூட்டம் கூட்டமாக வருவீர்கள் அதாவது மனிதர்கள் தங்களுடைய செயல்களை பார்ப்பதற்காக பூமியின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்த ஒரு இடத்துல இருந்து ஒரு பெரிய ஒரு கூட்டம் அங்க ஒரு இடத்துல இன்னொரு பெரிய ஒரு கூட்டம் இன்னொரு இடத்துல இன்னொரு பெரிய ஒரு கூட்டம் இப்படி கோடிக்கணக்கான மனிதர்கள் குறிப்பிட்ட ஒவ்வொரு இடத்துலயும் இருந்து சின்ன சின்ன ஆயிரக்கணக்கான கூட்டங்களாக பிரிந்து பிரிந்து பெரும்பெரும் கூட்டங்களாக வந்து சேருவார்கள் என்ற கருத்தைத்தான் அல்லாஹு தஆலா யௌமைதின் யஸ்துரு நாசு அஷ்தாத்தன் லியுரவ் ஆமானம் அடுத்தது பாருங்க இந்த வாய்க்கப்பட்ட இந்த சொற்களை லியுரவ் ஆமானம் தன்னுடைய செயல்களை பார்ப்பதற்காக கூலிகளே அல்ல செயல்களை பார்ப்பதற்காக என்ன அல்லாஹ் இங்க சொல்ல வரான் கூலி எப்படி போனாலும் தன்னுடைய செயலை தானே எதிர்கொள்வது கூட சில வேலைகள்ல பயங்கரமா இருக்கும் நான் செஞ்ச அநியாயங்கள் அட்டூழியங்கள் அவமானமான விஷயங்கள் பெரிய பாவங்கள் யாருக்கும் தெரியாம செஞ்ச விஷயங்கள் இதெல்லாம் போய் எதிர்கொள்வது பெரியோரும் கஷ்டமாக இருக்கும் அதுவும் எதிர்கொள்ளப்படுவது ஒரு பெரியோர் ஆளுக்கு முன்னாலேயாக இருந்தால் இன்னும் கஷ்டமாக இருக்கும் தண்டனை பிறகு அதுக்கு முந்தி தான் செல்ல செய்த செயல்களை எதிர்கொள்வது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும் அந்த கண்ணோட்டத்தில் அல்லாஹு தஆலா இங்க நியூரோ ஆமாரம் தங்களுடைய செயல்களுக்கு என்ன நடந்தது என்று பார்ப்பதற்காக செல்வார்கள் என்பதுதான் இந்த யௌமைதி எஸ்துரு நாஸ் வஸ்தா தல்லியுரோ ஆமாரம் என்ற வசனம் காட்டும் அடுத்த பகுதியில் கடைசி வசனம் அவர்கள் அந்த செயல்களை பார்ப்பதற்காக செல்வார்கள் எப்படி அந்த செயல்கள் பதியப்பட்டிருக்கும் எப்படி பார்ப்பார்கள் அந்த செயல்களை என்றால் ஃபமயாமல் மிஸ்கால் அதர்ரத்தின் ஹைரங்கர் அணு அளவு நன்மை செஞ்சிருந்தாலும் அதுவும் அங்கிருக்கும் அணு அளவு தீமை செஞ்சிருந்தாலும் அதுவும் அங்கிருக்கும் இப்படித்தான் தங்களுடைய செயல்களை அவர்கள் பார்ப்பார் செயல்களை பார்ப்பதற்காக செல்வார்கள் செயல்கள் எப்படி பதிவு செய்யப்பட்டு காட்டப்படும் அணு அளவாக இருந்தாலும் அந்த செயலும் இருக்கும் நன்மையாக இருந்தாலும் அதுவும் இருக்கும் அணு அளவு தீமையாக இருந்தாலும் அதுவும் இருக்கும் இந்த கருத்தைத்தான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்றான் இதிலிருந்து நாங்கள் என்ன புரிஞ்சு கொள்றோம் என்றால் முதலாவது அல்லாஹ்வுடைய பதிவு மிகச்சிறிய அளவு கூட விடுபடாமல் பதியப்பட்டிருக்கும் மிக நுணுக்கமாக பதியப்பட்டிருக்கும் என்ற கருத்தை இந்த ஆயத்திலிருந்து நாங்கள் புரிஞ்சு கொள்றோம் அணு அளவுன்ற சொல்ல விளக்கப்படுத்த எவ்வளவு சிறு செஞ்சு அவ்வளவாக இருந்தாலும் கூட மிக நுணுக்கமாக அல்லாஹ் அதை பதிவு செஞ்சிருப்பார் ரெண்டாவது புரிஞ்சு கொள்றோம் இந்த ஆயத்தை சொல்ற கருத்தில் நாங்கள் ரெண்டாவது புரிஞ்சு கொள்றோம் நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் பொருட்படுத்தாமல் இருந்து விடக்கூடாது இந்த ஆயத்தை சொல்றது நாங்கள் புரிஞ்சு கொள்றோம் நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் சின்ன ஒரு தீமை தானே அதில் இடத்துல வந்துட்டு போகுது சின்னோரு நன்மை தானே செய்யா முட்டா என்ன வந்துட்டு போகுது என்று இப்படி பொறுப்போக்காக இருந்து விடக்கூடாது என்ற கருத்தையும் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தூடாக எங்களை சொல்றேன் இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த சொல்ற ஹதீஸுக்கு முந்தி நான் இன்னொரு முக்கியமான ஹதீஸை சொல்லிட்டு வரேன் சுஇல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் ஹுமுர் ரசூலுல்லாஹ்விடத்துல கழுதைகளை பற்றி கழுதைகளுக்கும் ஜகாத் கொடுக்க வேண்டுமா என்று கேட்கப்பட்டது அப்பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் ஃபக்கால மா அன்ஸலல்லாஹு ஃபீஹா ஷைஅன் அல்லாஹு தஆலா அது பற்றி எந்த வசனங்களையும் இறக்கல இல்ல ஹாதிஹில் ஆயத்தல் ஃபாதத்தல் ஜாமியா இந்த அனைத்தையும் அடக்குகின்ற வசனத்தை தவிர இந்த அனைத்தையும் அடக்குகின்ற வசனத்தை தவிர கழுதைகளுக்கு ஜகாத் கொடுக்கணுமான்னு அல்லாஹ் ஒன்றையும் இறக்கல என்ன ரசூலுல்லாஹ் சொல்ல வராங்க இந்த வசனம் அதெல்லாம் அடக்கும் நீங்க
கடலுக்கு ஜக்காத் இருக்குன்னு நினைச்சு கொடுத்தா அடக்கும். அணுவளவாக இருந்தாலும் அல்லாஹ் அதை எழுதி வைப்பான், எழுதி வச்சு கொடுப்பான், அதுக்கான கூலிய அல்லாஹ் கொடுப்பான். எனவே இந்த வசனம் ரசூலுல்லாஹ்வுடைய கருத்துப்படி மிக பொதுவான வசனம், மிகச்சிறிய தீமையையும் குறிக்கும், மிகச்சிறிய நன்மையையும் குறிக்கும். இந்த கருத்தை தான் ரசூலுல்லாஹ் சொல்ல வருகிறார். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி மிகச்சின்ன நன்மையாக இருந்தாலும் மிகச்சிறிய தீமையாக இருந்தாலும் கவனத்தில் கொள்ளாமல் இருந்து விடாது என்பதை சொல்லி இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு நாள் அஞ்சு ஹதீஸ் நாங்க பார்ப்போம். முதலாவது புகாரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், நீங்கள் மறுமை நரகத்தை ஒரு ஈச்சம்பழ துண்டை கொண்டாவது பயந்து கொடுங்க, ஒரு நல்ல வார்த்தையை கொண்டாவது பயந்து கொடுங்க. சின்னோர் ஈச்சம்பழ துண்டு இது உனக்கு கொடுத்து என்ன செய்ய நினைக்காங்க, ஒரு நல்ல வார்த்தை, ஒரு சின்னோர் வார்த்தை அதை சொல்லாம விட்டுறாங்க, அதை கொண்டாவது நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடி கொடுங்கள் என்று சொன்னார். நன்மையில் எதனையுமே நீங்கள் இழிவாக கணிக்காதீர்கள், நன்மை செய்வதில் எதனையும் நீங்கள் இழிவாக கணிக்காதீர்கள். சில உதாரணங்கள் சொன்னாங்க. உன்னுடைய வாளியில் இருந்து தண்ணி எடுக்க வாரவனுக்கு ஒரு வாளி தண்ணியை ஊத்தி விட்டுரு, ஒன்று பில்லாத நீ அள்ளின தண்ணி எடுத்து அவருக்கு ஊத்தி விட்டு, சின்னோரு விஷயம் அவனே அள்ளிக்கொள்வான், மூத்துட்டு. இதுவும் இந்த இந்த விஷயத்தை கூட நீங்க சிறு சென்று நினைக்க வேணும், சின்னோரு விஷயம் தானே பார்க்க வேணும். இன்னொரு உதாரணம் சொன்னாங்க, முன்பசித்து முக மலர்ச்சியோடு உன்னுடைய சகோதரனை நீ சந்திப்பது, எதிர்கொள்வது, உன்னுடைய முஸ்லிம் சகோதரனை, முஸ்லிம் சகோதரனை ரத்தோட உட்காரன் அல்ல, பொதுவாக முஸ்லிம் சகோதரனை முக மலர்ச்சியோடு சந்திப்பது, எதிர்கொள்வது, இதுவும் சின்னூறு நன்மைதானே என்று நீங்க கடிக்க வேண்டாம். ரசூலுல்லாஹ் ரெண்டு உதாரணங்கள் சொன்னார். இன்னொரு உதாரணம் பெண்களை சம்பந்தப்பட்டு சொன்ன ஒரு உதாரணம், யா நிசா அல் முஃமினாத் லா தஹ்கிரன் ஜாரத்துன் லிஜாரத்திஹா வலவ் ஃபிர்ஸி நஷாத்தி. மூமினான பெண்களே, நீங்கள் ஒரு ஆட்டுடைய குழம்பு, அது சில நேரங்களில் உணவுக்கு எடுக்க மாட்டாங்க, ஆட்டுடைய குழம்பை தானும் பக்கத்து வீட்டு பெண்ணுக்கு கொடுப்பதை இழிவாக கணிக்க வேண்டாம். ஆட்டுடைய குழம்பாக இருந்தாலும் கூட பக்கத்து வீட்டு பெண்களுக்கு கொடுக்கிறத இழிவாக கணிக்க வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதெல்லாம் நன்மையை பத்தி சொன்னது. தீமையை பத்தி சொன்ன கருத்தை பாருங்க. ரசூலுல்லாஹ் இய்யாக்கும் முஹக்கிராத்தி துனூப், அற்பமான சிறிய தீமைகளை பற்றி நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன், அற்பமான சிறிய தீமைகளை பற்றி நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். ஏனென்றால் அவை அனைத்தும் ஒரு மனிதன் மீது ஒன்று சேர்ந்து அவனை அழித்து விடும். சின்னொரு தீமை தானே, இதெல்லாம் பெருசா வந்துடும் போதும் என்று ஒரு தீமை ரெண்டு மூணு நாலு அஞ்சு என்று தொடராக செய்யும் போது சின்ன தீமைகள் அதிகமாக சேர்ந்தால் அந்த மனிதனையே அதை அழித்து விடும். உதாரணத்துக்கு ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு ஒரு சின்ன தீமை செய்யறன்னு வச்சுக்கணும், 50 வருஷம் வாழ்ந்தான், எத்தனை தீமை, 365 தராம அவ்வளவு சின்ன தீமைகள் சேர்ந்து அவன் அழிகிறதுக்கு. எனவே சிறிய தீமைகளை, சிறிய தீமைகள் தானே என்று நீங்கள் கணிப்பதை பொறுத்து நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். ஏனென்றால் அவை ஒன்றாக சேர்ந்து உங்களை அழைத்து, எனவே எனவேதான் பொதுவாக இமாம்களுடைய கருத்து சிறு பாவத்தை பொறுத்தவரையில் அதனை தொடராக செய்யும் போது அது சிறு பாவமாக இருக்காது. பிடிவாதமாக ஒரு சிறு பாவத்தை தொடர்ந்து செய்யும் போது அது சிறு பாவமாக இருக்காது. தொடராக ஒருவர் பாவம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கும் போது பெரும்பாவமும் பெரும்பாவமாக இருக்காது, பெரும்பாவமாக இருக்காது. சிறு பாவத்தை தொடராக செய்யும் போது சிறு பாவமாக இருக்காது. எனவே இவ்வளவு மிச்சங்க உதாரணமா சிகரெட் குடிக்கிற ஒரு பாவம் ஒரு பெரும்பாவம், அதோட சின்னொரு பாவத்திலும் ஒரு சின்னொரு பாவம், சாதாரண சின்னொரு பாவம், அது சின்ன பாவத்தை தொடராக செய்து கொண்டு வந்தால் சின்ன பாவமாக இருக்காது, பெரிய பாவமாக மாறும்.
சிறுபாவமே செய்யாத மனிதன் இருக்க மாட்டான். என்ன இருக்கணும் என்றால் சிறுபாவத்தை செய்தாலும் பெரும்பாவத்தை செய்தாலும் பாவம் மன்னிப்பு கேட்கிற ஒரு வளமையாக இருக்கும். அது நோன்பு காலத்தில் மட்டும் குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் மட்டும் என்று இருக்காமல் தொடரான ஒரு செயலாக ஒரு வருடத்தில் இருக்கும். அப்பதான் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன எச்சரிக்கையில் தப்பலாம். எனவே ஒரு முஸ்லீம் என்ன செய்வான் என்றால் பாவங்களை விட்டே தவறுந்து கொள்ள தன் முனைவான். சிறுபாவத்தை பரவாயில்ல செஞ்சுட்டு போவோம், பெரும்பாவம் தானே செய்யக்கூடாது என்று இருக்க மாட்டான். எல்லா பாவங்களையும் விட்டு தவறுந்து கொள்வான். மனிதன் என்ற வகையில பாவங்களை விட்டு முழுமையாக நீங்கிக் கொள்வது சாத்தியம் இல்லை. எனவே என்ன செய்வான், அடிக்கடி பாவம் மன்னிப்பு கேட்பவனாகவே அவன் இருப்பான். ஒவ்வொரு அஞ்சு நேர தொழுகையிலையும் குரான் ஓதும் போதும் வேறு சந்தர்ப்பங்களையும் பாவம் மன்னிப்பு கேட்பவனாகவே அவன் இருப்பான். ஏனென்றால் இந்த ஆயத்து உணர்த்துகின்ற கருத்து இது. அமல் மிஸ்கால தர்றத்தின் கைரங்கரா ஒமையா அமல் மிஸ்கால தர்றத்தின் ஷர்ரங்கரா. யார் நன்மையை அணுவளவு செய்தாலும் அதனை அவர் காண்பார், யார் தீமையை அணுவளவு செய்தாலும் அதனை அவர் காண்பார். எனவே இந்த ஆயத்தங்களை சொன்ன கருத்து என்னண்டா, அல்லாஹு தாலா ரெண்டாவது வாழ்க்கையை ஆரம்பிக்கின்ற போது எப்படி ஆரம்பிக்கும், அந்த ரெண்டாவது வாழ்க்கையின் போது பதிவுகள், மனிதனுடைய செயல் பதிவுகள் எப்படி அமையும், அவன் எப்படி அந்த தன்னுடைய செயல்களை கண்டுகொள்வான், சின்ன பாவம் பெரிய பாவம் அணுவளவும் செய்த பாவம் இவற்றை எல்லாம் கண்டுகொள்வான் என்ற கருத்தைத்தான் அல்லாஹு தஆலா எங்களுக்கு இந்த சூறால சொன்னான். Allah the Almighty, Allahu Allah, protect me and guide me, Allahu Allah, oh, to your love and mercy, Allahu Allah, ya Allah don't deprive me, Allahu Allah, from beholding your beauty, Allahu Allah, oh my Lord accept this plea, Allahu Allah. نشان ہے اللہ اللہ اس کے سب نشان ہے اللہ اللہ سب دلوں کی جان ہے اللہ اللہ حسب ربی جل günahı Allahu Allah alemin padişahı Allahu Allah yüreklerin fenahı Allahu Allah işit Allah dertimi bu ahlarımı rahmeyle bağışla günahlarımı hayreyle hem akşam hem sabahlarımı حسبي ربي جل وعلا